இடைப்பின் கலை அறிவது எப்படி என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெட்ட வெளி தடை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி மிகு கடி கொண்டனர். வெட்ட வெளி என்பது ஆகா இல்லை புறமத்தி. ஆக இந்த ரகசியம் யாருக்கு அறிவான்னுதான், இடைப்பின் கலையின் எழுத்தறிவார்க்கு தான் இந்த உண்மை தெரியும். அப்போ இடைப்பின் கலை அறியணும் அப்படின்னா இந்த ஞானிகளை வணங்கின அலன்றி ஞானியை வணங்குவன் ஞானியாவார், அவன் சாணியாக மாட்டான். ஞானி ஞானி என்றவருக்கு நாய்கள் கோடி கொண்டார். ஏ அப்படி திட்டு என்ன அடே, ஞானி என்பதுக்கு எவட்டா ஞானியை திருவிழி பூச்சி செய்கிறா, எதோ கண்ட தெய்வத்தை பூச்சி செய்கிறா. நாங்கள் அப்படி போக மாட்டோம். நடிதர் சிறிய தெய்வம் என்றையோ நாட்டிலே பய பலப்பையை நாட்டி பழிதர ஆடு பண்டி குக்குடங்கள் பழிகடா முதலிய உயிரை பொலிவுரை கொண்டே போக கொண்டேன் முந்தி நொந்துள்ள நடுக்கொண்டேன் அப்படின்னாரு. ஆக அது கோயிலை இந்த கோயிலை பார்க்கறதே மனசு பாருன்னு சொன்னார். தங்க தேக நோய் பெரியின் தடைப்படார் கோயிலில் பொங்கல் வைத்து ஆடு கோழி பூசை படி இட்டனர். தங்கச் சொல்லு நலி மிகுந்து நாடிந்தேன் மூஞ்சிராய் உங்கள் கூட தெய்வங்கள் உரு கூட போயிருந்தார். ஆக தெய்வம் என்றால் அது ஆசான் ராமலிங்க சாமிகள், தெய்வம் என்றால் அது ஆசான் மாணிக்கவாசன், தெய்வம் என்றால் மாணிக்கவாசன், தெய்வம் என்றால் அருணகிராதன், தெய்வம் என்றால் அகத்தீசன், தெய்வம் என்றால் ஞானப்பண்டிதன் ஞான திஞ்சான சம்பந்தன். இது போன்ற தெய்வத்தை வணங்கி நீங்களே தெய்வத்தை கிடையாது சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் பேசியிருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வயசில் இந்த அளவுக்கு பேசுறது பெருசு. அது காலை 3 வருஷம் உப்புலா கோஞ்சி ஓசு கஞ்சி சாப்பிட்றேன். அது ஓசு கஞ்சி. ஆக உப்புலா கஞ்சி எதுக்கு சாப்பிட்றேன்னு கேட்டான். ஒருவன் காம தேகத்தை முழுமா விளைய வேண்டுமென்றால் தேக கசர் தீரவென்றால் உப்புலா சாப்பிடணும். சில பேர் ஓசு கஞ்சி காய்ச்சேன் சாமி இந்த பக்கத்தே வரான்னு சொன்னார். மாதாவை கூப்பிட்டேன், இந்த மாதிரி உடம்புலாம் தடமாக இருக்குண்டா, எனக்கு தடமாடா வைக்க வேண்டாம் ஆளை விட்டுட்டார் அவர். ஆக இந்த உணவு ரொம்ப சிக்கலான துறை இது. இந்த துறையே நுண்ணியது அதி நுட்பமாது நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே வேணும். என்ன அது நுட்பமான ஒரு கருத்து தானே, ஆயிரக்கணக்கான நூல் கிடைக்கலாம். நுண்ணிய நூல் போல நுட்பமான நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகுனா, எந்த உண்மைனா எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கிறாயோ எந்த அளவுக்கு பூஜை செய்திருக்கிறையோ அதெல்லாம் அவருக்கு அறிவாக மாறும். நீ நுட்பமான நூல் கடிச்சு பயன் இல்லைட்டான். ஆக இதை யாரும் தாக்கி பேச வைக்காதீங்க. நீங்கள் நீடு வாழ வேண்டும், இந்த தொண்டர்கள் வாழ வேண்டும், பொது விஷய வாழ வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.